ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸில் பிக்கப் செக்மெண்ட்டில் இன்ட்ரா V20. ஸோ பிரம்மாண்டமாக சூப்பராக ஒரு வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான டிசைன், ஃபினிஷிங்கில் கலரிங்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லக்ஸரி கார் வாங்குறவங்க, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோட் வண்டிக்கு போகிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லக்ஸரி வண்டி ஒரு டிசைன் நல்லா இருக்கணும், காம்பாக்டாக இருக்கணும், எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே கார் மாதிரி டிசைனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இன்ட்ரா V20யை பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு நல்ல மைலேஜோட அதிகமாக கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு ஒரு ஃபியூல் எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்டைலாக பார்த்தீங்கன்னா சிஎன்ஜின்ற மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல், அதாவது பை ஃபியூல் இன்ஜின், நீங்கள் ஒரே டைமில் சிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்ற மாடலில் தான் இந்த வண்டி V20யை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி V10, V20, V30 அந்த வண்டியில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே டீசலில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் V20 மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக உங்களுக்கு சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஒரு இன்கம் வரணும், வண்டி வந்து மைனஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி பெட்டராகவே இருக்கும். டெக் சைஸை பாருங்கள். ஸோ டெக் வந்து ரொம்பவே ஒரு லென்த்தான டெக்கை கொடுத்துருக்காங்க, 8.8 லென்த்தில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 4, பேக்கில் வந்து 6 கட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 டன்னு லோடு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் வந்து இதோட சிஎன்ஜி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 கிலோ டேங்க் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பெட்ரோல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் டேங்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெட்ரோலும் ப்ளஸ் சிஎன்ஜியும் நீங்கள் ரெண்டுத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 700 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் இந்த வண்டியில் அப்படின்ற மாதிரி பிரம்மாண்டமாக இந்த வண்டியை வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாங் போகிறவங்க, அதாவது ஒரு சிஎன்ஜியில் வந்து லோக்கலில் ஓட்டுறதுக்கும் லாங் போகிறவங்களுக்கு வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேர் நார்மல் சிஎன்ஜி வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னால் லாங் போக முடியல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல்லையும் நீங்கள் ஓட்டிக்கலாம், லாங்லேயும் ஓட்டிக்கலாம். ஸோ டெக் சைஸ் வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.3 இன்ச் அகலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு அகலம் கம்ஃபர்டபுளான ஒரு அகலம் கொடுத்துருக்காங்க. ஸோ லோடு உங்களுக்கு ஏற்றுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டைல்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெக்கில் வந்து ஒரு 60 கேன் வச்சுருக்கோம். ஸோ 60 கேன் வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ டெக் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.8 இன்ட்டு 5.3. ஸோ ரொம்ப உங்களுக்கு நார்மல் தோஸ்து அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டெக் சைஸ் வந்து கொஞ்சம் ஒரு அடி வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், வாட்டர் கேன் வந்து 60 கேன் கிட்ட நம்ம வந்து அடிக்க வச்சுருக்கோம். ஸோ கம்ஃபர்டபுள் நல்லாவே இருக்குது. ஸோ சிஎன்ஜி ஃபில்லிங்கை பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணுவோம், அதுக்கான ப்ரெஷர் எல்லாமே இதில் காமிச்சிரும். ஸோ நம்ம சிஎன்ஜி இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தென் பெட்ரோலும் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் பார்த்திங்கன்னா 35 லிட்டர் வந்து இங்கே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜிலையும் ஸ்டார்ட் ஆகும், பெட்ரோலையும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மற்ற வண்டிங்க மாதிரி பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு சிஎன்ஜியில் கன்வெர்ட் பண்ணி ஓட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து பெட்ரோலையும் ஸ்டாப் பண்ணலாம், சிஎன்ஜிலையும் ஸ்டாப் பண்ணலாம், அதேமாதிரி பெட்ரோலையும் ஆன் பண்ணலாம், சிஎன்ஜிலையும் ஆன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் தான் உங்களுக்கு வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி உங்களுக்கு V20ன்றது வந்து பை ஃபியூல் இன்ஜின், அதாவது 1199 சிசியில் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎன்ஜியில் வந்து 53 ஹார்ஸ் பவரும் பெட்ரோல் வந்து 59 ஹார்ஸ் பவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சிலிண்டர் இன்ஜின் இது. டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 இன்சஸில் 165 ரேடியஸில் வந்து டயர் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மல் உங்களுக்கு டாடா ஏஸ் வந்து 12 இன்சஸ் தான் இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தா இன்ட்ரோவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14 இன்சஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டியை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு கார் லைக், எனக்கு வந்து நம்ம கார் மாதிரி வந்து ஒரு லோடு வண்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து V20 வண்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங்கில் கொடுத்துருப்பாங்க. V30 என்ன ஸ்டேரிங் இருக்கோ ஸோ அதே ஸ்டேரிங் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. V30 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங், அதே மாதிரி V20 எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இருக்கும். சிஎன்ஜிலேருந்து பெட்ரோல் கன்வெர்ட் பண்ணுறது, பெட்ரோலேருந்து சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இருக்கும். ஸோ உங்களுக்கு டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, டீசல் எவ்வளோ சிஎன்ஜி எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்ற படி இந்த பார் கோடு மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடா மீட்டர் எல்லாமே கிடச்சிரும். ஸோ 5+1 கியரில் வந்து இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்டில் உங்களுக்கு அது டேஷ்போர்ட் மவுண்டனில் உங்களுக்கு வந்து கியர் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சைடில் இருக்கும் உங்களுக்கு இடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு டேஷ்போர்டில் கியர் வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு கைக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சிலேட்டர் உங்களுக்கு கிளச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மல் மெக்கானிசம், சிம்பிளாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கேபினை பொறுத்த வரைக்கும் ஒரு காரை மாதிரி கார் லுக் என்ன இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து டிசைனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு வண்டியில் உட்காந்தவொடனே எப்பா ஒரு லோடு வண்டியில் உட்காந்த ஃபீல் இல்லாமல் நான் ஒரு காரில் உட்காந்துருக்குறேன் அப்படின்ற ஃபீலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டைலிஷாக இருக்கட்டும், இருக்கிற டிசைனிங்காக இருக்கட்டும், ஸ்டேரிங் டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குக் வைஸில் ஒரு கார் லுக் தான் இருக்கும்.
ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த வண்டியில். சீட்டிங்காக இருக்கட்டும், சீட்டிங் கம்ஃபர்டபுள், நம்ம உட்காந்து ஓட்டுறது, நம்ம ஸ்டேரிங்கை பிடிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வண்டியை நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் தான் இந்த வண்டி எப்படி இருக்குது உண்மையாகவே, இந்த வண்டி நம்ம சொல்கிற ஃபீச்சர்லாம் இருக்கா, உங்களுக்கு ஸ்டேவிஷாக இருக்கா அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் தான் புரியும். ஸோ அதனால் நீங்கள் வண்டியை வந்து கண்டிப்பாக ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ரிவ்யூஸை நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டியை உடனே புக் பண்ணுறதுக்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ என்னதான் ஒரு வந்து ஒரு லோடு வண்டியை வந்து நம்ம கார் மாதிரி விட்டாலும் நல்ல அந்த ஃபீல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த வண்டியை ஓட்டி பாருங்கள், நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் கூட இருக்காது, ரொம்ப கார் நம்ம ஓட்டுற ஃபீலை தான் இந்த வண்டி நம்ம கொடுக்கும். எனவே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், டெமோ பார்க்கணும் அப்படின்னா இமிடியேட்டாக கால் பண்ணுங்கள். சென்னையில் நம்ம எங்கே வேணால் நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்கலாம். ஸோ வண்டி வந்து புக் பண்ணுங்கள். ஸோ புக் பண்ணுற ஆசைப்பட்றவங்க உடனே உங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.